பசி தூக்கத்த மறந்து நீடி பாசத்தை பொழிஞ்சாலே தினமும் முகம் பார்த்து பூக்கும் புழு விடியும் தந்தாயே நீ எனக்கு சாமி இந்த பூமி அட எல்லாம் நீதானே ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டார உசிரத்தாரே मतलब क्या है आई लव यू Yo, hey! Hey!
Get his badge number. Get his badge number. அண்ணே நீங்க ஸ்கூல் படிக்கும்போது யார் ஃபேன்? காலேஜ் படிக்கும்போது? இப்போ? எங்க அப்பா இருந்ததுனால தான் என்ன இந்த ஃபீல்டுக்கு கொண்டு வந்தார். ஆனால் அதுக்காக எங்கள் அப்பா சப்போஸ் அவர் ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் இல்லாமல் இருந்திருந்தவர் கூட நான் வந்திருப்பேன். கொஞ்சம் டிலே ஆயிருக்கும். அந்த அந்த ஃபோட்டோ ஆல்பம்லாம் எடுத்துகிட்டு 10-15 கம்பெனி ஏறி இறங்கி அந்த ஒரு ஸ்ட்ரகிள் நான் அனுபவிக்கல. அது எங்கள் அப்பானால. அதுக்காக நீங்கள் படிப்பு கூட பாதியில் விட்டு வந்தீங்க இல்லையா? பாதியில் நான் விட்டுட்டு வரல, அது விட்டுருச்சு. அது நான் பாடின அந்த ஒரு ஒரு செஷன் இருக்கு. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், அப்படியே தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டு அப்படியே சரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு சரி இன்னைக்கு போய் ட்ரை பண்ணலாம்ப்பா அப்படின்ட்டு ஸ்டுடியோ போனேன். போனவுடனே கேட்டேன், சார் எங்கே அப்படின்னு. சார் மும்பையில் இருக்காரு. அப்பாட அவர் அங்கேயும் இருக்கட்டும். ஒரு 3-4 டேஸ் கழிச்சு அட்லி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, ரஹ்மான் சார் உங்களை கூப்பிட்டு விட்டாரு. என்னடா சொல்ற எதுக்குடா? அண்ணே அட்லி வந்து நம்மளை அப்படியே என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டு போறாரு. அண்ணா அண்ணா வாங்கண்ணா அண்ணா போலான அண்ணா வாங்கண்ண நம்ம தானே அண்ணா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போனால் இல்லை ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டுட்டு கண்ணாடிக்கு அந்த பக்கம் தான், கண்ணாடிக்கு இந்த பக்கம் ரஹ்மான் சார். என்னமா பசிக்குதுமா?